திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி எல்லா சேனல்கள்லையும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனால் மக்களுடைய இதயங்களில் மட்டும் இது இப்படி தாண்டா இருக்கும், இது இப்படி தாண்டா நடக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய துவர் பிடிச்ச சாதி வெறியர்களுக்காகத்தான் இந்த பதிவு. சின்னதுரை அப்படிங்கிற ஒரு பையன் படிக்கிறதுக்காக தானே பெற்றவங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய பையனை ராகிங் பண்ணுறது கூட காலேஜில் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் சக மாணவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவனை வாழ்த்துறதை விட்டுவிட்டு அவனை தொடர்ந்து போட்டு டார்ச்சர் பண்ணி எனக்கு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வா, எனக்கு அந்த பொருள் வாங்கிட்டு வா, இந்த பொருள் வாங்கிட்டு வா, எனக்கு நீதாண்டா வந்து சர்வெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல்களை தொடர்ந்து செஞ்சதோட விளைவு, ஓ இந்த சாதிக்கார நீலாம் வந்து எங்களை விட நல்லா பெரிய ஆளாக படித்து ஆயிடுவியாடா, பெரிய ஆளாக ஆயிடுவியாடா. இந்த மாதிரியே அந்த பையனை சின்ன சின்னதுரைங்கிற பையனை தொடர்ந்து நல்லா படிக்கக்கூடிய பையனை அவனுடைய சாதியினுடைய பெயரை குறிப்பிட்டு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சின்ன குழந்தையினுடைய மனசில் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி அந்த மேல் சாதின்னு அந்த நோயை சுமந்துக்கிட்டு இந்த பையனை தொடர்ந்து போட்டு டார்ச்சர் பண்ணதோட விளைவு, அந்த பையன் ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போல அம்மா கேட்குறாங்க. அம்மா அம்பிகாவை கேட்கும்போது அந்த பையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இல்லைம்மா நான் ஸ்கூலுக்கு போகல, என்னை அந்த பசங்கள்லாம் அந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே டீச்சர் வந்து அந்த பசங்களை நாலு பசங்களையும் கூப்பிட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிக்கிறான். 9ஆம் தேதி இரவு நேரடியாக அந்த நாலு பசங்களும் வெறி கொண்ட நாயை விட கேவலம் நாய் பன்னி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெறி கொண்ட பன்னி மாதிரி கிளம்பி போய் அந்த பையனுடைய சின்னதுரையனுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவங்க தங்கச்சி இருக்காங்க. நம்ம வீட்டிலலாம் வந்து கிராமங்கள்லாம் ஒரு இடத்துலருந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குழந்தையோ பெரியவங்களோ இருக்காங்க அப்படின்னா நம்ம உள்ளே நுழையவே அச்சப்படுவோம், உள்ளே வரலாமான்னு கேட்டு உள்ளே போவோம் இல்லையா. ஆனால் இவங்க கொலை பண்ணுறதுக்காகவே உள்ளே போயிருக்காங்க. அதுவும் நாலு பேர் மட்டும் கிடையாது, கூட வந்து இடைநிற்றல் மாணவர்கள்னு சொல்கிறாங்க. இடையிலையே டிஸ்மிஸ் ஆகி படிக்க முடியாத ஒரு இடத்துல போய் எங்கேயோ ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பொறுக்கித்தனமான பசங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்கூலில் படித்த அந்த நாலு பசங்களும் ஒன்றா சேர்ந்து அந்த சின்னதுரைங்கிற பையனை கண்ட இடத்துல வெட்டியிருக்காங்க. தலையில் வெட்டு, கையில் வெட்டு, காலில் வெட்டு, எல்லா இடத்துலையும் வெட்டு. தடுக்க போனவன் தங்கச்சியையும் பிடிச்சி வெட்டி வச்சுருக்காங்க. தாத்தா பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. அந்த வயசான மனுஷன் செத்தே போயிட்டாப்புல தள்ளி விட்டதில். அந்த செத்து போன அந்த பணத்தை தூக்கிட்டு வந்து ரோட்டில் வச்சு பட்டியல் சமூகத்தினர் ஐயா எங்களுக்கு நியாயம் வந்து சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரி ராஜுகிட்ட போய் சொல்லும்போது எஃப்ஐஆரை பதிவு பண்ணாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த பசங்க நாலு பேரையும் கூர்நோக்கு இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. கூட வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆறு பேருக்கும் இப்போது 16 வயதுலேருந்து 18 வயதுக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு 2015 இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் சொல்லுது. ஆனால் அவன் செய்யக்கூடிய செயல்கள் அடிப்படையில் தான் அவனுக்கான வேரியேஷன் அப்படிங்கிறதுக்கு. இந்த பசங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் தண்டனை என்னவா இருக்க போகுது? கூர்நோக்கு இல்லத்தில் இத்தனை வருஷம் இருந்துட்டு வெளியில் போ, நீ ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு அவன் அதே சாதிய மனப்பான்மையோடு தான் மறுபடியும் வெளியில் வந்து சுற்றுவான். அப்போ இங்கே சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கா, தண்டனைகள் வந்து குறைக்கப்பட்டுள்ள இருக்குது 16 வயதுலேருந்து 18. ஆனால் அவன் 70 வயசில் பண்ணாலும் அதே தப்பு தான், 16 வயசில் பண்ணாலும் அதே தப்பு தான். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டங்களில் மாற்றங்கள் வரணும்ல, இதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல சாதி அப்படிங்கிற அந்த ஒற்றை வரி தான் இங்கே ஓங்கி ஒழிக்குது. தென் மாவட்டங்களாகட்டும், வட மாவட்டங்களாகட்டும், கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாந்துவேலி சங்கமம் ஆகட்டும், எல்லாத்துலேயும் கயறு அப்படிங்கிற பஞ்சாயத்துங்கிறது தொடர்ந்து இருக்குது. மஞ்சள் கயிறு கட்டியிருந்தால் இந்த சாதி, சிகப்பு கயிறு கட்டியிருந்தால் இந்த சாதின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தக்கூடிய இந்த சமூகம் அவனுக்குள்ளே ஓடுறது எல்லாருமே ஒரே ரத்தம் தாண்டா அப்படிங்கிறத இங்கே பார்க்கறது கிடையாது. இதுதான் எது யதார்த்தமான உண்மையோ அதை புரிஞ்சுக்க தெரியாமல் சின்ன பசங்களோட மனசில் தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக அவனுக்குள்ளே வந்து நீ வந்து பெரிய ஆள்றா, நீ சின்ன ஆள்றா, உனக்கு கீழே வேண்டா, அவனுக்கு கீழே வேண்டா, உனக்கு மேலே ஒருத்தண்டா அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கக்கூடிய அந்த பாங்கு, இந்த மனசு எப்போ மாறப்போதோ அப்போ மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடைக்கும். நான் பெரிய சாதி, நான் வந்து இழிவான சாதி,
என்னைய வந்து நீங்கள் இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு யாரும் போய் வலுக்கட்டாயமாக தலையை கொடுக்கறது இல்லை. ஒரு குட்டுப்பட்டு குட்டுப்பட்டு குளிஞ்ச கூட்டம் இன்றைக்கி வந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு மாறி இருக்கு. இன்றைக்கி மாரி செல்வராஜ் வந்து ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். அந்த பையனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கட்டில் சூடான ரத்தம் கொட்டி கிடக்கு, அந்த ரத்தம் காயறதுக்குள்ளே உண்மை என்னங்கிறத ஊருக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு ஜி வி பிரகாஷ் அவர் பேசியிருக்கார், மியூசிக் டைரக்டர். சாதி தான் இங்கே எல்லாமே அடைஞ்சு கிடக்கு அப்படின்னா வீசக்கூடிய காற்றுல விஷம் பரவட்டும் அப்படிங்கிறாரு. மாரி செல்வராஜ் கேட்ட மாதிரி விசாரிக்கும் போது அங்கே திமுகவினுடைய ஒன்றிய செயலாளருடைய சொந்தக்கார பையனும் அதில் ஒரு ஆளாக இருக்கான் அப்படின்னு. இதனால் டிஎம்கேவை பழி போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது. இங்கே டிஎம்கேயில் மட்டும் இங்கே பிரச்சனை கிடையாது, ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், எல்லா இடத்துலையும் இங்கே சாதிங்கிறது பரவு. நீ மதம் மாறலாம், இனம் மாறலாம், ஆனால் உன்னுடைய சாதி மட்டும் இங்கு நிலையாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த சாதி தான் இங்கே எல்லா இடத்துலையும் பிரம்மாண்டமாக போய் நிற்கிது. இன்றைக்கி இருக்கக்கூடிய படங்களும் இந்த சாதியை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போது எந்த இடத்துல சாதி இல்லாத இடத்துல நான் எங்கே போய் நிற்கிறது அப்படின்னா, காற்று இல்லாத இடத்துல தான் போய் தமிழ்நாட்டில் போய் நிற்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இங்கே சாதி பரவி இருக்கு. அப்போது சாதி இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாடி வச்சுட்டு போயிட்டான். ஆனால் இங்கே தன்னோட குழந்தைக்கு இவன் சாதி இல்லாத ஒரு குழந்தை கேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் பதிவு செய்யாமல் இந்த குழந்தைய பதிவு இந்த பிள்ளையனுடைய அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போடுறாங்கன்னா அவன் எனக்கு ஹெட்லைனாக மாறுறான். ஏன்? ஏன்னா இங்கே சாதி இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. இடஒதுக்கீடாக இருந்தால் இங்கே ஒரு சாதி தேவைப்படுது. அவன் முன்னேறதுக்காகவாவது இங்கே சாதி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அந்த இடத்துல வச்சு தான் மேலேயே வர வேண்டியது இருக்குது. தமிழ் சினிமாவும் இதுக்கு தீனி போடக்கூடிய வகையில் ஒரு படத்தில் வந்து நல்ல விஷயத்துக்காகன்னு சொல்லிட்டு ஒருத்தன் படம் எடுத்தான் அப்படின்னா அதையே வந்து வேறு மாதிரியான திருச்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சாதி பெருமை பேசக்கூடிய விஷயமாக மாற்றிடுறாங்க. என்றைக்கோ ஒரு காரணத்தினால தேவர் மகன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு படம் ஓட்டணுங்கிறதுக்காக மாரி செல்வராஜ் படம் எடுக்கலை. ஆனால் அன்றைக்கி ஃபகத் பாசில் அப்படிங்கிற அந்த கேரக்டரை நான் இந்த சாதி அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்தக்கூடிய நிறையா நெட்டிசன்கள் இன்றைக்கி இருக்காங்க. என்ன கருத்து ஒருத்தன் சொல்ல வர்றான், உன்னை இழிவுபடுத்துறது அல்ல உன்னுடைய நோக்கம், உன்கிட்டருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் தானே அந்த இடத்துல வந்து அவனுக்கான உரிமைக்காக போராடுறான். இந்த எளிமையான விஷயங்களை புரிஞ்சுக்காம தொடர்ந்து வந்து பட்டியல் சமூகத்தின் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ந்து, அது நீ யார் கூட சண்டை போடணும் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாமல், எந்த இடத்துல வீரத்தை காட்டுறது அப்படிங்கிறது தெரியாமல், ஓடக்கூடிய குதிரையில் ஒய்யாரமாக உட்காந்து போயிட்டு இருந்தவன் இன்றைக்கி வந்து பஸ்ஸில் ஃபுட்பால் அடிச்சுட்டு போகிறத வீரம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இன்றைக்கி வந்து கையில் அருவா அப்படிங்கிற ஒரு விஷயம், அருவா நீ எடுத்தாலும் வெட்டும் நான் எடுத்தாலும் வெட்டும், அப்போது அருவாவை யார் முதல்ல எடுக்கிறா அப்படிங்கிறது கணக்கு இல்லை, அருவாவை யார் கீழே வைக்கிறாங்கிறது தானே கணக்கு. காலங்காலமாக வெட்டும் குத்தும் இருந்துகிட்டு இருந்த சமூகத்தில் இன்றைக்கி அமைதியாக வந்து படிப்பு கல்வியை வந்து கையில் வச்சுக்கிட்டு புத்தகத்தை வச்சு படிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெரியவங்க எல்லாருமே. அம்பேத்கர் கையில் புத்தகத்தை எடுத்ததுக்கப்புறம் தானே இன்றைக்கி எல்லாருமே வந்து அவரை பெரிய ஆளாக நினச்சி கொண்டாடுறோம். அவர் கையில் அருவா வச்சுருந்தாரு அப்படின்னா நம்ம கொண்டாடுவோமா? இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை இன்றைக்கி எல்லோரும் சாமியாக நினச்சி கும்பிட்றாங்கன்னா அவர் கையில் அருவாருவதாக வச்சுக்கிட்டு இருக்கார். அவர் வந்து ஒரு அரசியலையும் தெய்வீகத்தையும் தேசியத்தையும் இரு கண்களாக வைத்து போற்றுறதுனால தானே அவரை சாமியாக நினச்சி கும்பிட்றாங்க. இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த தலைவர்கள், இன்னை வரைக்கும் போற்றப்படக்கூடிய தலைவர்கள் யாருமே அருவா எடுத்து பெரியானவங்க கிடையாது, படித்து பெரியானவங்க. தனக்கிட்ட இருக்கக்கூடிய தத்துவத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலிமா, தன்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களையே அடுத்தவங்களுக்கு கொடுத்து எல்லாரும் பணியிடா அப்படின்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி பெரியாளை போய் நிற்கிறாங்க, காமராஜர் முதற்கொண்டு. இப்படி இன்றைக்கி இடஒதுக்கீட்டு மூலயமா வந்து கொஞ்சமாவது படித்து மேலே வந்துடணும்னு நினைக்கக்கூடியவங்கள படிக்கவே முடியாமல் இன்றைக்கி வந்து பட்டியல் சமூகத்தில் நீ அந்த வேலையை செய்ய, நீ இந்த வேலையை செய்யன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் படிக்கக்கூடிய சக மாணவர்களே தன்னுடைய நண்பர்களை வந்து இந்த மாதிரி நடத்துறதுங்கிறது ரொம்ப சமூகத்துக்கு ஆபத்தானது. நாங்குநேரி அப்படிங்கிற ஒரு பகுதியவே வந்து தீண்டாமை கொடுமை இருக்கக்கூடிய ஏரியான்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து இப்படி அடையாளப்படுத்துங்க, அதுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி செஞ்சால் தான் சரி வருமோ அப்படின்னு வேறு ஐயப்பட வேண்டிய தேவை இருக்குது.
விஷயம் நடந்து ரெண்டு நாள் ஆச்சு. ஆனால் இப்போ தான் இந்த பஞ்சாயத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகம் வந்து தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த பஞ்சாயத்து இருக்குன்னு கேட்டால், வட மாவட்டங்கள்லேயும் இந்த பஞ்சாயத்து இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் சாதிங்கிறது புறையோடி போயிருக்கு. நம்முடைய மக்களோட மனசுகளில் இருந்து சாதி அப்படிங்கிற ஒன்றை அகற்ற முடியாத அளவுக்கு வேரூன்றி போயிருக்கு. நீ நானும் வேற இல்லை, அண்ணன் தம்பிடா அப்படிங்கிறத எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சமூகம். வீரங்கிறது அன்பை பரிமாறுறதுரா, அடக்குமுறையே இல்லை அப்படிங்கிறத எத்தனை தடவை இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் இவங்க அப்படியே தான் இருக்காங்க. மதம் அப்படிங்கிறத கூட தூக்கி போட்டுருவாங்க போல், ஆனால் சாதிங்கிற சாக்கடியை மட்டும் நெஞ்சுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு இருக்காங்க. மாற வேண்டியது நீங்களும் நானும் தான். இதனால் நம்ம சாதியை எந்த விதமான ஒரு அது ஒரு தூர தூக்கி போட்டு விட்டு எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவத்துக்கு சீக்கிரமாக வரணும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. அதை நோக்கி வந்து நம்முடைய தமிழ் சினிமாவாகட்டும், நம்முடைய மனதாகட்டும், நம் நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வரலாறாகட்டும், இதை பார்த்து எடுத்து படிங்க. அதை படித்து பெரிய ஆளாகிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. படிப்பு தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து. சொத்துக்கள் என்னைக்குனாலும் கரையலாம், ஆனால் நம்ம கல்வி மட்டும் என்றைக்கும் மாறாது. அந்த கல்வி வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை படித்து பெரிய ஆளாகிறத வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு இது படிக்கக்கூடிய மாணவர்களையே இன்றைக்கி தொடர்ந்து தொந்தரவு பண்ணக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது இல்லாமல் இருந்தது அப்படின்னா, அதுதான் ஆரோக்கியமான சமூகம் அமைகிறதுக்கு அடித்தளமையாக இருக்குங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.